தமிழ் சினிமாவோட உச்ச நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் தல அஜித்குமார். இவரோட படங்கள்னாலே ரசிகர்கள் கொண்டாடத்துக்கு போயிடுவாங்க. கடைசியாக இவரது நடிப்பில் திணிவு திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. சொல்லியும் பல சாதனைகளை படைத்தது. அதனைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்துல நடிக்க கமிட் ஆனாரு அஜித். ஆனா சில காரணங்களால ஷூட்டிங் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. படத்தோட ரிலீஸ் தேதியை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. படத்துல இருந்து வெளியான போஸ்டர்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்துல அஜித் கூட த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன் உள்ளிட்டவங்களும் முக்கிய ரோல்கள்ல நடிக்கிறாங்க. அஜித் அனைவருக்குமே போஸ்டர்களை வெளியிடுமாறு படக்குழுவினர்கிட்ட தெரிவிச்சிருந்தாரு. அதனை போலவே எல்லோருக்கும் போஸ்டர்களை வெளியிட்டது படக்குழு. இப்பொழுது படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்திருக்காம். கண்டிப்பாக இந்த வருடம் தல தீபாவளியாக தான் இருக்கும்ன்றது கன்ஃபார்ம். இதற்கான அறிவிப்பை மாசான டீசலோட வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டு இருக்காங்களாம். இவனையே வேட்டையன் திரைப்படம் வெளியாக இருக்கு. அதனைத் தொடர்ந்து விடாமுயற்சி படத்தோட அறிவிப்பு வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. வேட்டையன் மற்றும் விடாமுயற்சி ஆகிய இரண்டு திரைப்படங்களையுமே லைகா நிறுவனம் தான் தயாரிக்குது. கடைசியாக இந்தியன் இரண்டாவது பாகம் வெளியாகி இருந்தது. இந்த திரைப்படம் லைகா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனவே வேட்டையின் திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படமும் லைகா நிறுவனத்துக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு நம்புறாங்க. விடாமுயற்சி படத்தை தீபாவளிக்கு வெளியிட இருக்கிறதுனால இறுதிக்கட்ட பணிகள்ல கவனம் செலுத்திட்டு வராங்க படக்குழுவினர். ஏற்கனவே தீபாவளி தினத்தில் சிவகார்த்திகேயனின் அமரன், ஜெயம் ரவியின் பிரதர் மற்றும் கவினின் பிளடி பக்கர் படம் வெளியாக இருக்கு. விடாமுயற்சி அழைப்பு வந்தா சில படங்களோட வெளியீட்டு தேதி தள்ளி போகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தற்பொழுது அஜித் ரெடி ஆயிட்டு வராரு.